வணக்கம் அண்ட் வெல்கம் டு நீங்களும் சேலாம். இது டிஆர்வா ஐடியாஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம உல்லிசக்ஸோட மல்டிபிள் கலர் உல் யூஸ் பண்ணி இந்த பியூட்டிஃபுல்லான ஸ்கார்ஃப் ரெடி பண்ண போகிறோம். பேட்டர்ன் பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இதில் வெறும் சிங்கிள் க்ரோஷியா மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். மேபி கலர் அந்த பேட்டர்ன் பார்க்குறதுக்கு உங்களுக்கு கலர் கிரேடியண்ட்ல பார்க்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம். ஸோ இதில் நம்ம ஒயிட், கிரே, ப்ரௌன் அண்ட் எல்லோ கலர்லாம் இருக்கிற மாதிரி இந்த உள்ள இருக்குது. அண்ட் ஃப்ரிஞ்சஸ் இருக்கிறத பார்க்கலாம். நீங்கள் வேணும்னா இதை யூஸ் பண்ணலாம், ஃப்ரிஞ்சஸ் வைக்கலாம் கடைசியாக, இல்லாட்டி வேண்டானா நீங்கள் விட்டுடலாம், அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் நம்ம ரெண்டு ஸ்பூல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த உள்ளி சக்ஸோட இந்த பர்டிகுலர் உள்ள பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு ஸ்பூல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்றொன்றும் 100 grams. ஸோ மொத்தம் 200 grams வெயிட் இருக்கும். ஸோ இது இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இதில் ரெக்கமெண்டட் நீடில் சைஸ் பார்த்தீங்கன்னா 5.5 to 6.5 யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, பட் நம்ம பயன்படுத்த போகிறது 5 mm ஹூக் தான். கலர் கிரேடியண்ட் வேணாலும் இதிலேயே பார்த்துக்கலாம். ஸோ செயின்ஸ் எங்கிருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தா, இந்த எல்லோ அண்ட் ஒயிட், ஸோ ரெண்டு கலர்ஸ் சேர்ந்துருக்க இந்த இடத்துல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டு செயின்ஸ் போட ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ நான் பார்க்கலாம், செயின்ஸ் போட்டாச்சு. ஸோ இந்த கலர் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக, எப்படி வருதுன்னு காமிக்கிறதுக்காக நான் உங்களுக்கு வேணால் சர்க்குலர் மாதிரி வச்சு காமிக்கிறேன். ரைட். ஸோ இப்போ பார்க்கலாம். ஸோ ஆர்டருக்கு தெரியுதுங்களா, ஒயிட்டு, கிரே, ப்ரௌன், மறுபடியும் கிரே, ஒயிட், எல்லோ, அண்ட் இந்த கலர்ஸ் அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே போகும். ஸோ செயின்ஸ் இது வரைக்கும் போட்டால் போதும். நெக்ஸ்ட் நம்ம க்ரோஷே போடலாம். ஸோ சிங்கிள் க்ரோஷேஸ் தான் போட போகிறோம். ஸோ இதில் அடுத்தடுத்த செயின்ஸ்லேயே விட்டு நம்ம சிங்கிள் க்ரோஷே போட்டோம்னா போதும். இருக்கிறதுலே வச்சு ரொம்ப ஈஸியான பேட்டர்ன்னா இதுதான். ஸோ இப்போ 4 singles போட்டிருக்கேன், அதாவது 4 colors கவர் பண்ணியிருக்கோம். ஸோ கிரே வரைக்கும் கவர் கவர் பண்ணியிருக்கோம் கீழே. ஸோ நெக்ஸ்ட் ப்ரௌனுக்கு போயிட்டுருக்கா. எஸ். ஆல்ரைட். ஸோ செகண்ட் ரோ, அதாவது
செயின்ஸ் போட்டோம், அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு ரோ போட்டிருக்கோம். இதே மாதிரி தான் அடுத்த ரோ போடுவோம். ஆல்ரைட், ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம் கீழே ஃபர்ஸ்ட் ரோல இருக்க அந்த ஒயிட் இப்போ வருது, கீழே கரெக்டாக பேரலலாக வருது. இப்போ நெக்ஸ்ட் கிரே பார்க்கலாம், கீழே ஃபர்ஸ்ட் ரோலையும் இப்போ தேர்ட் ரோலையும் கிரே வந்து ஒரே மாதிரி இருக்கு. ஸோ அடுத்து ப்ரௌன் வருது. ஸோ கரெக்டாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் தேர்ட் ரோவில் கரெக்டாக கலர்ஸ் அப்படியே பேரலலாக வர மாதிரி இருக்கும். ஸோ இப்போவே கிட்டத்தட்ட அந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிறது உங்களுக்கு தெரியும். இன்னும் கொஞ்சம் ரோஸ் போட்டால் இன்னும் கிளியராக தெரியும். ஸோ இப்போ பார்க்கலாம் செகண்ட் ரோ அண்ட் ஃபோர்த் ரோ ஒரே மாதிரி வரும், பட் கொஞ்சம் தள்ளி வந்துருச்சு. ஸோ மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து இதை போடணும். ஸோ அதாவது மிஸ்டேக் பண்ணிங்கன்னா நீங்கள் மறுபடியும் போடுற மாதிரி வரும். ஸோ ஒரு தாட்டும் கரெக்டாக பார்த்து போடுங்க. ஆல்ரைட், ஸோ பாதி ரோஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் இந்த கலர் பார்க்கலாம். ஸோ இந்த எல்லோ அண்ட் ப்ரௌன் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல மீட் பண்ணும். ஸோ இன்னும் கொஞ்சம் ரோஸ் போட்டோம்னா அங்கே தெரியும் மீட் பண்ணும். அண்ட் இந்த எல்லோவும் இங்கே இருக்க எல்லோவும் அண்ட் இந்த கார்னரில் இருக்க எல்லோவும் இன்னொரு இடத்துல போய் மீட் ஆகும். ஸோ நம்ம இன்னும் ரோஸ் போட்டோம்னா நம்மளுக்கு தெரியும். அண்ட் இந்த ப்ரௌன் கலர் பார்த்தீங்கன்னா இது ஸ்பிளிட் ஆகி போகுது. ஸோ வி மாதிரி தெரியுது இல்லையா, இது ஸ்பிளிட் ஆகி போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த எஃபெக்ட் இப்போவே பாதி ஓரளவுக்கு நல்லா தெரிய ஆரம்பிக்குது. அண்ட் இந்த பேட்டர்ன் ரொம்ப நல்லா இருக்கு அண்ட் ரொம்ப இறுக்கமாகவும் இருக்கு. ஸோ இந்த எஃபெக்ட் ரொம்ப அழகா இருக்கு. ஆல்ரைட், இந்த ஒரு ஸ்பூல் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா விசிபிளாக தெரியுது இந்த பேட்டர்ன், ரொம்ப சூப்பராக இருக்கு இல்லையா. அண்ட் அதே பேட்டர்ன் யூஸ் பண்ணி அதே உல் யூஸ் பண்ணி இன்னொரு ஸ்கார்ஃப் கூட செஞ்சுருக்கேன். பட் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், பிகாஸ் இதில் நான் சிங்கிள் க்ரோஷியை மட்டும் இல்லாமல் கூடவே சிங்கிள் செயின்ஸும் போட்டிருக்கேன். ஒரு சிங்கிள் க்ரோஷியா ஒரு சிங்கிள் செயின் அப்படி யூஸ் பண்ணி இந்த பேட்டர்ன் போட்டிருக்கோம். ஸோ இது கொஞ்சம் லூஸாகவே இருக்குது. அண்ட் இப்போ நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறது கொஞ்சம் இறுக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இதில் பார்க்கலாம் ஒரு வி ஷேப் தெரியும். அண்ட் இதில் ஸ்பாட்ஸ் மாதிரி இருக்கும், குட்டி குட்டி ஸ்பாட்ஸ் மாதிரி இருக்கும். ரெண்டுமே அழகாக தான் இருக்கு இல்லையா. ஸோ நீங்கள் அதையும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். ஆல்ரைட், நம்ம இப்போ கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ கிரேல விட்டுருக்கோம். ஸோ அடுத்த ஸ்பூல் எடுத்துக்கலாம். ஸோ கலர் கரெக்டாக வர மாதிரி வச்சு நெக்ஸ்ட் சிங்கிள் க்ரோஷியை போடணும். இது கொஞ்சம் சரியா வரல, அதனால இந்த கலரை ஸ்கிப் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் தள்ளி ஆல்ரைட். ஸோ இங்கிருந்து எடுத்துக்கலாம், கொஞ்சம் மிடில் இருந்து எடுத்துக்கலாம்.
ஆல்ரைட், ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ப்ரௌன், அடுத்து கிரே, அண்ட் அடுத்து ஒயிட். ஸோ இது கண்டினியூ ஆகிட்டே போகும். ஸோ இந்த ஸ்பூல் ஃபுல்லாத்தையும் நம்ம போட்டு முடிச்சிடலாம். ஆல்ரைட், நம்ம கிட்டத்தட்ட ஃபுல்லாக முடிச்சாச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு ஃப்ரிஞ்சஸ் போட போகிறோம். ஒருவேளை ஃப்ரிஞ்சஸ் வேண்டானா நீங்கள் விட்டுடலாம், பட் வேணும் அப்படிங்கிறவங்க இதை இன்னும் தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ இந்த இப்போ கலர்ஸ் பார்க்கலாம், அந்த எக்ஸ் ஃபார்ம் ஆகிறது தெரியும். ஸோ இந்த ப்ரௌன், அதுக்கப்புறம் எல்லோ, எல்லாமே பார்த்திங்கன்னா நடுவில் எக்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் இதோட லென்த் பார்த்திங்கன்னா 160 சென்டிமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ டாப் அண்ட் எண்டில் நம்ம ஃப்ரிஞ்சஸ் போடணும். ஸோ இப்போ இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி போடணும். ஸோ எல்லோ இருக்கிற இடத்துல எல்லோ போடணும், அண்ட் அதே மாதிரி இப்போ ஒயிட் இருக்க இடத்துல ஒயிட் உள் வரணும். ஸோ இப்போ பிகினிங்கில் போட்டுட்ருக்கோம். ஸோ இது எண்டு. ஸோ இந்த எண்டுலேயும் இதே மாதிரி போடணும். ஸோ இங்கே ஒரு 4 கலர்ஸ் வருது. 1, 2, 3, யா 4 கலர்ஸ் இருக்கு. ஆல்ரைட், ஸோ நூல் போட்டுட்டோம், பட் லென்த் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாட்ஸ் போடலாம். ஸோ லென்த் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாட்ஸ் போடணும். ஆல்ரைட், ஸோ நாட்ஸ் போட்டாச்சு. அதே மாதிரி எண்ட்லையும் போட்டுடலாம். ஆல்ரைட், ஸோ நம்ம இப்போ கம்ப்ளீட்டாக ஃப்ரிஞ்சஸ் ஆட் பண்ணியாச்சு. ஸோ பிகினிங் அண்ட் என் ரெண்டு சைட்ஸ்லையும் நம்ம ஃப்ரிஞ்சஸ் ஆட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஸ்கார்ஃப் ரொம்ப அழகாக இருக்குது. ஆல்ரைட், ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் செய்யுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.